வணக்கம் அன்பு உறவுகளே, இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா உள்ள தண்ணீர் வந்து சொட்டுது அங்கங்கே. அதே போல் அடித்த பெயிண்ட், வாலில் அடித்த பெயிண்ட்லாம் வந்து உரிச்சிட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீலிங்க்கும் வாலுக்கும் உள்ள அந்த கார்னர் பகுதியெலாம் வந்து கருப்பு பூஞ்சாம் பூத்துருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ இது போன்ற பிரச்சனைங்க வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொட்டை மாடி தளத்தில் ஓடு ஓட்டியிருப்போம். ஓடு ஓட்டி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நிலத்தோட அதிர்வு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து சின்ன சின்ன கிராக்குங்க வரும். அந்த கிராக்குங்க மூலிமா நம்ம தண்ணி, மழை பெய்யக்கூடிய தண்ணீர், அதாவது லேசாக பெஞ்சதுன்னா நமக்கு எந்த வித பாதிப்பும் தெரியாது. அதிகமாக மழை தண்ணி வரும்போது என்ன ஆகும்னா அந்த கேப்பங்களில் உள்ளே தண்ணி போயிட்டு நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது போல் மொட்டை மாடியில் உள்ள குப்பைங்களை முதல்ல ஃபுல்லாக பெருக்கி எடுத்துடணும். சுத்தமாக பெருக்கி எடுத்துட்டு இப்போ தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இது போல் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி மேலே உள்ள மண் குப்பை, எந்த குப்பையாக இருந்தாலும் தண்ணி ஊற்றி நல்லா பாசி எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி எடுத்துடணும். எடுத்துட்டு ஏசியன் டேம்ப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, கடைகளில் பெயிண்ட் கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து 800 சதுரத்துக்கு நான் 20 லிட்ரு வாங்குகிறேன். இதையே வந்து 2 கோடா அடிச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது இது எப்படி அடிக்கலான்னா, டேம்ப் ப்ரூஃப் முதல்ல ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக, அதாவது இதில் அளவு கொடுத்துருப்பாங்க பக்கெட்லேயே, உங்களுக்கு வந்து அளவு இருக்கும் எவ்வளவு தண்ணி மிக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து நாம் அந்த அளவு தான் அளக்கணும்னு இல்லை, நம்ம அடிக்கும்பொழுது நம்மளுடைய அந்த மேல் தளத்தோட கண்டிஷனை பொறுத்து தான் நாங்கள் வந்து தண்ணி மிக்சிங் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு நான் இப்போ அளவு சொல்லலை. இப்போ இந்த மேல் தளம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விரிசல் அதிகமாக இருக்குது, அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா நான் இந்த 20 லிட்டருக்குமே 1 லிட்டர் தண்ணி தான் அளவு தான் கலந்துருப்பேன், அப்படியே டைரெக்டாக தான் அடிக்கிறேன். இது போல் அந்த கைப்பிடி செவருக்கும் நம்ம மேலுள்ள அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரியான ஜாயிண்டில் வந்து கிராஸாக ஓடு ஓட்டியிருப்பாங்க. பெரும்பாலும் அந்த ஓடுங்களில் வந்து விரிசல் அதிகமாக இருக்கும். அது மாதிரியான இடங்களில் இது போல் ப்ரஷ்ஷை போட்டு நல்லா சரக்கு எடுத்து நல்லா தொலைவர விட்டு நல்லா அடிக்கணும். ஃபுல்லாக இது போல் ஃபுல்லாக அந்த கைப்பிடி செவரு எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது போய் மேல் ஓட்டுங்களில் வந்து ரோலர் வச்சும் சரி, இல்லைன்னா ப்ரஷ்ஷை போட்டோம் நம்ம மேல் தளத்தில் வந்து ஃபுல்லாக இப்படி அடிச்சுக்கணும். இது போல் அடித்தோம்னா ஃபுல் கவரேஜ் வந்துடும். இது மாதிரி ஒரு சின்ன புள்ளி கூட இல்லாத அடிக்கிறது ரொம்ப முக்கியம். இது போல் அடிச்சுட்டு ஒரு கோடு திருப்பி காய விட்டுட்டு இன்னொரு கோடு அடிச்சோம்னா சூப்பராக ஃபுல் கவரேஜ் வந்துடும். நல்ல இது வந்து வெயிலையும் வந்து உள்ளுக்குள்ளே வராமல் தடுக்கும், மழை நீரையும் வந்து உள்ளுக்குள்ளே வராமல் தடுக்கும், ரெண்டு வேலை செய்யும். இப்போ அடித்து முடித்ததை காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து நின்றுடுச்சு. இப்படி நமக்கு வெயிலிருந்தும் பாதுகாப்பு தருது, மழையிலிருந்தும் பாதுகாப்பு தருது. அப்படி இருந்தும் இதில் ஒரு சிறு குறை இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலங்களில் இது வெப்பத்தை நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வராமல் தடுக்கும். ஆனால் அப்படி தடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான அனல் வந்து மேலே இருக்கும். மொட்டை மாடியில் நம்ம வந்தோம்னா செருப்பு இல்லாமல் மேலே நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும். மற்றபடி இதில் வேறு எதுவும் குறைன்னு சொல்ல முடியாது, நல்லாவே பயன் தரக்கூடியது, பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றிகள்.